நான் பேசுறது கேக்குதா? கேக்குறது. மேம் நான் இப்ப கேக்குதா? இப்ப கேக்குறது மாமி, நல்லா கேக்குறது. இப்பதான் நல்லா கேக்குறது. இப்பதான் மாமி கேக்குறது. அது எது ஜூம்ல ஏதோ ப்ராப்ளம் போல, ஆடியோவே கனெக்ட் ஆகல, திடீர் டிஸ்கனெக்ட். ஓகே, சரியில்ல அவங்க மிஸ்ஸோட. சரி, இப்ப யார என்னோட படிக்கிறாளோ அவ ஜாயின் பண்ணிக்கோங்க. மாமி நான் பண்ணிட்டேன். ஆ சரி, ஓகே. ரெண்டாவது லைன் சொல்லணுமா? ஆமா மாமி. தேவோ பேதை பவதனுசரை சங்கதா பங்கமாபன். தேவோ பேதைர் பவதனுசரை சங்கதா பங்கமாபன். காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் ப்ராஜிதாஸ்மஹ. காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் ப்ராஜிதாஸ்மஹ. கிம்வோ யுத்தை இதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ. கிம்வோ யுத்தை இதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ. அனுமதி மிருதேன் இருக்கா? இல்ல, துவனுமதியும் தான் கரெக்ட். துவனு. காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் ப்ராஜிதாஸ்மஹ. காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் ப்ராஜிதாஸ்மஹ. கிம் வோ யுத்தைர் இதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ. கிம் வோ யுத்தைர் இதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ. தாவத் தைத்யாஸ்தவனு த்வனுமதி மிருதே பர்த்துராரப்த யுத்தாஹ. தேவோ பேதை பவதனுசரை சங்கதா பங்கமாபன். காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் ப்ராஜிதாஸ்மஹ. கிம் வோ யுத்தை இதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ். தாவத் தைத்யாஸ்வனுமதி மிருதே பர்துராரப்த யுத்தாஹ. தேவோ பேதைர் பவதனுசரை சங்கதா பங்கமாபன். காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் ப்ராஜிதாஸ்மஹ. கிம் வோ யுத்தைர் இதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ். காலாத்மாயம் வசதி புரதோ யத்மசாத் ப்ராஜிதாஸ்மஹ. கிம் வோ யுத்தைரிதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ். காலாத்மாயம் வசதி புரதோ யத்வசாத் ப்ராஜிதாஸ்மஹ. கிம் வோ யுத்தைர் இதி பலிகிரா தேத பாதாலமாபுஹ். மாவழி வேள்வியில் மானுருவாய் சென்று மூவடி தாயென்று இறந்த இம்மண்ணினை ஓரடி இட்டி இரண்டாவடி தன்னிலே தாவடி இட்டானால்
இன்று முற்றும் தரணி அணந்தானாள் இன்று முற்றும். உடனே வந்து இவ அசுரர்கள் உடனே சண்டை போட ஆரம்பிச்சுட்டா. சண்டை போட ஆரம்பிச்சோடனே நம்ம தேவர்கள்லாம் இருக்கா இல்லையா, அவள்கிட்ட சண்டை போட்டு அவள்லாம் தோத்து போயிடுறான். தோத்து போயிட்ட உடனே பலி ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்றான்னு பட்டத்ரி இந்த இடத்துல சொல்றான், அவருடைய அனுகிரகத்தால தான் நம்ம வந்து மூன்று உலகங்களையும் ஜெயித்தோம். பெருமாளோட அனுகிரகம் இருந்ததுனாலதான் நம்மளால மூணு உலகத்தையும் ஜெயிக்க முடிஞ்சது. அவரே இங்கதான் இருக்கார். அப்புறம் யார நீங்க அத அப்ப அந்த சண்டை போட்டு என்ன பிரயோஜனம்னு அசுரர்கள் கிட்ட வந்து மகாபலி சொல்றோம். மகாபலி சொன்னிட்டு அவளை எல்லாம் வந்து பாதாள லோகத்துக்கு அனுப்பிச்சிடும். அடுத்த பாட்டு பதக பத்தினா தெய்தம் உச்சைரவாதீஹி தார்த்தீயீகம் திஷமம பதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்ணி பிரணய பகவன் இத்யகம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ மானயன் அஸ்தவத்வா பாஷைர் பக்தம் பதகம் பதக பதினா தெய்தம் உச்சைரவாதீஹி தார்தீயீகம் திஷமம பதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவான். இதுல கிண்ணு கிந்தனா கிந்தவா கிண்ணவா ரெண்டும் கரெக்ட் தான். கிந்த கிண்ண ரெண்டு பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ மானயன் அஸ்தவத்வாம். மாமி அஸ்தவீத்வாம் இருக்கு. அஸ்தவீத்வாம் இருக்கா? சரி அப்ப அப்படி எப்படி அஸ்தவீத்வாம். கிம் வோ யுத்தைர் சாரி பாஷைர் பந்தம் பதக பதினா தெய்தம் உச்சைரவாதீஹி பாஷைர் பந்தம் பதக பதினா தெய்தம் உச்சைரவாதீஹி தாதீயீகம் திஷமம பதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி தார்த்தீயீகம் திஷ மம பதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ மானயன் அஸ்தவீத்வாம் பிரக்லாஹஸ்தம் ஸ்வயம் உபகதோ மானயன் அஸ்தவீத்வாம் தாவத் தெய்த்யாஸ்தவனு சாரி பாஷைர் பத்தம் இது படிக்கிறேன்னு தெரியலையே. பாஷைர் பத்தம் பதக பதினா தெய்த்யம் உச்சைரவாதீஹி பாஷைர் பத்தம் பதக பதினா தெய்த்யம் உச்சைரவாதீஹி தாத்தீகம் திஷமம பதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி தாத்தீகம் திஷமம பதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ மானயன் அஸ்தவீத்வாம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயம் உபகதோ மானயன் அஸ்தவீத்வாம் பாஷை பத்தம் பதக பதினா தெய்த்யம் உச்சைரவாதீஹி தாத்தீயீகம் திஷமம பதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி
பாதம் மூர்ணி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மானயன் அஸ்தவித்வாம் பாசைர்பத்தம் பதக பதினா தைத்யம் உச்சைரவாதீஹி தார்த்தீயீகம் திஷமமபதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மானயன் அஸ்தவித்வாம் பாஷைர்பத்தம் பதகபதினா தைத்யமுச்சைரவாதீஹி தார்த்தீயீகம் திஷமமபதம் கிந்த விஸ்வேஸ்வரோசி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மானயன் அஸ்தவித்வாம் பாஷைர்பத்தம் பதக பதினா தைத்யமுச்சைரவாதீஹி தார்த்தீயீகம் திஷமமபதம் கிந்த விஸ்வேஸ்வரோஷி பாதம் மூர்த்னி பிரணய பகவன் இத்ய கம்பம் வதந்தம் பிரக்லாதஸ்தம் ஸ்வயமுபகதோ மானயன் அஸ்தவித்வாம் ஓங்கி உலகளர்ந்த உத்தமன் வேறுபாடின்னு ஆண்டாள் பாடுறா. மூணாவது பாசுரத்திலேயே சொல்லிடுறா திருவிக்ரம அவதாரத்தை. இப்போ இந்த பாட்டுலதான் பெருமாளுக்கு உலகளந்த பெருமாள்னு சொல்றோம். உலகளந்த பெருமாள் திருவிக்ரமன். கீழுலக உருடியால் அளந்தாச்சு, மேல் உலகத்தை உருடியால் அளந்துட்ட பெருமாள். இப்போ மகாபலிய பார்த்து கேக்குற, ரெண்டு அடி அளந்துட்டேன், மூணாவது அடியை எங்க வைக்கிறது? அவருக்கு தெரியாத எங்க வைக்கணும்னு. ஆனா அவர் கேக்குறார் மகாபலிட்டு இருந்து என்ன வார்த்தை வருதுன்னு பாக்குற. உடனே அவர் சொல்ற, மகாபலி என் தலைமையில வச்சுக்கோங்க உங்க அடியன். எவ்வளவு ஒரு அவனுக்கு வந்து அவ்வளவு பெருமை பகவான் கொடுத்துருக்காருன்னா, பகவானுடைய திருவடியை தான் நம்ம பாக்குறோம். கோயிலுக்கு போனா முதல்ல திருவடியை பாருன்னு திருப்படி வெங்கடாஜலபதி இப்படி காமிக்கிறார். அப்போ பகவானுடைய திருவடியை தான் நமக்கு தேவையா இருக்கு. ஆனா பகவானுடைய திருவடியை தலைமையில தாங்கிட்டா மகாபலி. எதனால? அவனுக்கு அந்த கர்வம் போயிடுது. கர்வம் போனதை தான் போன பாட்டிலேயே சொல்றாரு. அந்த ரெண்டு அந்த கர்வம் போயிடுது. போனதை வந்து இங்க வந்து பட்டத்திரி முன்னாடியே சொல்லிட்டார், நம்ம வந்து சண்டை போடுறது அவசியமே இல்லை, ஏன்னா அவரே இங்க இருக்கார், அதனால சண்டை போட வேணான்னு பலி சொல்லிடுறான். அவளுடைய அசுர கூட்டத்துல சொல்லிடுறான். சோ அவனுடைய கர்வம் போயிடுதுன்னு அர்த்தம். கர்வம் போன உடனே மூணாவது அடியை தூக்கி அவன் தலைமையில வச்சு அவனை பாதாள லோகத்துக்கு அனுப்புறார் பெருமாள். உடனே அங்க வந்து பிரகலாதன் நேர்ல வரான். ஏன்னா பிரகலாதனுடைய பேரன்தான் அவன், அதனால பிரகலாதன் நேர்ல வரான். நேர்ல வந்து பிரகலாத துதி பண்றான். இந்த மாதிரி ஒரு அனுக்கிரகம், பெருமாள் கொடுத்த அனுக்கிரகம் பிரம்மாவுக்கு கிடைக்கல, ஈஸ்வரனுக்கு கிடைக்கல, மகாலட்சுமிக்கே கிடையாது இந்த மாதிரி ஒரு அனுக்கிரகம். ஆனா மகாபலிக்கு கிடைச்சது. பலின மாபலின்னு ஏன் சொல்றோம்னா, மான பெரிய அந்த மாதிரி ஒரு பெரிய, அவ்வளவு பெரிய, அதாவது வந்து ஒரு எவ்வளவு பெரிய அனுகிரகம், அந்த அனுகிரகத்தா மகாபலிக்கு பெருமாள் கொடுத்த அவனுடைய சின்ன, அது கர்வம் தான். அது அந்த கர்வத்தை போக்குறதுக்கு நமக்கும் இது மாதிரி பெருமாள் தலைமையில நம்ம தலைமையில வச்சார்னா எவ்வளவு நன்னா இருக்கும். நம்மளுடைய கர்வத்தை போக்குவதற்கும் அப்போது பகவான் அடி கொடுத்து கொண்டேதான் இருப்பார். நமக்கு அது தெரியல, தெரியாமையும் இருக்கலாம், தெரிஞ்சும் இருக்கலாம். நம்ம அதை வந்து ஒவ்வொரு டைம் உணர்வோம், ஒவ்வொரு டைம் உணர்தில்ல. ஆனா நம்மளுடைய கர்வம் அப்பப்போ பெருமாள் வந்து அதை வந்து காமிச்சுட்டே தான் இருக்கார். மகாபலிக்கு எப்படி தலைமையில காலை வச்சாரோ அது மாதிரி நமக்கும் தலைமையில அவர் காலை வச்சு நம்மளுடைய கர்வத்தை போக்கும். அடுத்த பாட்டு தர்போச்சித்யை விகிதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை லோகஸ்தே அஸ்து த்ருதவ. இது லோகஸ்தேஸ்தூன்னு இருந்ததுன்னா அப்படி பிரிச்சுக்கலாம், லோகஸ்தேஸ்தூ இல்ல சொல்ல முடிஞ்சதுன்னா சொல்லிக்கலாம். த்ருதவ சாரி த்ருதிவ விஜயி வாசவத் வம்ச பஷா மத்சாயுஜ்யம் பஜச்ச
உணரிதி அன்வ கிருண்ணா பலிம்த்வம் பலிம்தம் விப்ரைஸ் போட்டுக்கணும் ரைஸ் இஸ் போட்டுக்கணும் சந்தானிதம் நிதம் நிதம கவர பாகிவாதால ஏஷி தர்போ சித்தை விஹிதம் அகிலம் தைத்த சித்தோசி புண்ணியை லோகஸ்தே அஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷாத் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் விப்ரை சந்தானிதம் கவர கவர பாகிவாதால ஏச்ச லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் விப்ரை சந்தா நிதம் நிதம் கவர பாகிவாதாலயே ச விப்ரை சந்தா நிதம் கவர பாகிவாதாலயே ச தர்போ சித்தை விஹிதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை தர்போ சித்தை விஹிதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் விப்ரை சந்தா நிதம் கவர பாகிவாதாலயே ச விப்ரை சந்தா நிதம் கவர பாகிவாதாலயே ச தர்போ சித்தை விஹிதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் விப்ரை சந்தா நிதம் கவர பாகிவாதாலயே ச தர்போ சித்தை விஹிதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் விப்ரை சந்தா நிதம் கவர பாகிவாதாலயே ச நர்போ சித்தை விஹிதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியை லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் விப்ரை சந்தா நிதம் கவர பாகிவாதாலயே ச தர்போ சித்தை விஹிதம் அகிலம் தைத்ய சித்தோசி புண்ணியைர் லோகஸ்தேஸ்து த்ரிதிவ விஜயி வாசவத் வம்ச பஷ்யாத் மத்சாயுஜ்யம் வசச்ச புனரிதி அன்வ கிருண்ணா பலிம்தம் விப்ரை சந்தா நிதம் கவர பாகிவாதாலயே ச திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்றார் மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒடுங்கு அப்போ திருவள்ளுவரும் நம்ம வாமன அவதாரத்தை பத்தி பாடியிருக்கார் இப்போ பலி கிட்ட என்ன சொல்றாருன்னா உன்னுடைய கர்வத்தை போக்குறதுக்கு தான் இதெல்லாம் நான் பண்ணினேன் இந்த புண்ணிய செலவால நீ வந்து உண்மையிலேயே வந்து உனக்கு முக்தி கிடைக்க போறோம் எப்ப முக்தி கிடைக்கிறதுன்னா இந்திர பதவி வந்ததுக்கு அப்புறம் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற சோ சாவர்ணி மன்வந்திரம் அந்த மன்வந்திரத்துல பலிதான் இந்திரனா இருக்க போறோம் சோ அப்ப தேவலோகத்தையும் பெருமாள் வந்து இந்திரன் கிட்ட திருப்பி கொடுத்துறாரு அதனால என்ன ஆறுது அதித்திக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது
அதித்தி பயோவிரதம் இருந்தா இல்லையா, சோ அதித்திக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து இவர்கள் எப்ப பார்த்தாலும் இவாளோட சண்டை போட்டுட்டே இருந்து தேவர்கள் தோத்து போயிடுறான்ட்டு. இப்ப இந்திரனுக்கு இந்திர பதவி திரும்ப கிடைச்சிருத்து. இந்திரனுடைய சபையில, அதாவது அந்த லோகத்துல தேவ லோகத்துல உபேந்திரன் அப்படிங்கிற பேர்ல பெருமாள் இருக்கார். இந்திரனுடைய தம்பியா இருக்கார் உபேந்திரன். நம்ம வந்து சஹஸ்ரநாமத்துல படிச்சிருப்போம், உபேந்திர வாமன பிராம்சம் படிச்சிருப்போம் இல்லையா. சோ அந்த உபேந்திரர் யாருன்னா இந்திரனுடைய தம்பி, நம்ம பெருமாளுடைய அவதாரம் தான் அவரும் உபேந்திரன். சோ இதோட வந்து வாமன அவதாரம் முடிஞ்சுது. அடுத்தது நம்ம முத முதலா எந்த அவதாரத்தை பத்தி நம்ம நினைச்சுட்டு இருக்கோமோ, மத்ஸ்ய அவதாரம் இருக்கு இல்லையா, அந்த அவதாரத்தை பத்தி தான் இப்ப வந்து பட்டத்ரி சொல்ல போறோம். சோ வாமன அவதாரம் வராக அவதாரம் எல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் பட்டத்ரி வந்து மத்ஸ்ய அவதாரத்தை எடுக்கிறார். சோ அடுத்த வாரம் வந்து மத்ஸ்ய அவதாரம். நாளைக்கு எல்லாருக்குமே தெரியும் பிராட்டி சிஷன் இருக்கு, அவளோட இதை வந்து கரெக்டா படிச்சுக்கோங்க. காயன வாச்சா சொல்லுங்க. ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க. இந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துல வந்து மூன்றாவது அடி அளக்கிறது மட்டும் தானே சொல்லியிருக்காங்க. மூன்றாவது அடி அளக்கிறது மட்டும்தான், மூன்றாவது அடி வைக்கிறதுக்கு. அதாவது ரெண்டு அடியும் வந்து மேலோகம் கீழோகம் ரெண்டுலயும் கீழே அளந்துட்டாரு. ஓகே, அளந்ததுக்கு அப்புறம் அங்க கேக்குறாரு மூணாவது அடியே எங்க வைக்கிறதுன்னு சொல்லி கேக்குறாரு. காயேன வாசா மனசைந்திரியை வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. கிளாஸ் எத்தனை மணிக்கு? ஆஷிஷல் 5:30 தான் நாளைக்கு. ஆஷிஷல் 5:30 தான் சரி, படிச்சிடலாம். நம்ம அரை மணி நேரத்துல 10 ஸ்லோகம் 10 தசகம் படிச்சிடலாம். மத்தியானம் உண்டு, மத்தியானம் அது உண்டு, அது உண்டு. சரி சரி சரி. இப்போ ஓகே மாமே, நாளைக்கு அட்டன் பண்ண இது வரைக்கும் ரெக்கார்டிங் கேட்காதவா இல்ல அட்டன் பண்ணாதவா நாளைக்கு கண்டிப்பா பிராக்டிஸ் செஷன் அட்டன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் அதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ யாரெல்லாம் கிளாஸ் வரலையோ அவ டீச்சர் விடுங்க, நாளைக்கு கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு இதே மாதிரி 5:30 நம்ம மீட் பண்ணலாம் நாளைக்கு பிராக்டிஸ் செஷனுக்கு. ஃபர்ஸ்ட் யார் படிக்க போறோம் எல்லாம் அவளோடது நோட் பண்ணி வச்சுட்டு இல்லையா என்னென்ன தசகம்ங்கிறத, அதை கரெக்டா படிச்சிருக்கோம். இந்த 30:31 ஆக்சுவலா பாக்க போனா 30:31 சேர்த்து படிக்கணும். நீ ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 30:31 சேர்த்து படிக்கணும்னு. ஆனா நம்ம நாளைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தசகம் தான் கொடுத்துருக்கோம். என்ன நம்ம அந்த ஹரய நமகா சொல்ல மாட்டோம், அவ்வளவுதான் நீங்க படிச்சதோட அப்படின்னு நிறுத்திக்கலாம். 20 to 21 நம்ம தான் 20 வரைக்கும் படிச்சிட்டோம் இல்லையா, ஏற்கனவே பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். சோ 21 to 31. சரி, மீண்டும் நாளை 5:30 சந்திக்கலாம். நன்றி. ஓகே மேம். Thank you. நன்றி மேம்.